हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनके नम्बर चैनल पाकपो वंगाय वड़े वो साधारण नम्बर ग्राम ती कड़ेल पाती वंगाय वड़े पोड़वांगे नम्बर इनके कुछ डिफ्रंटा वह से उमा से मेरी नहीं पाती तुरंत तुरंत इेमारी अंदर और टेस्टियान और वड़े टाइम रोम क्विक रेडी पड़कू और वड़े इतनी पातरल अद्कुल नम चल नहीं सब्सक्रेबा नम चल नहीं सब्सक्रेबिकूड बेल ईकन प्स् पड़ी कें इन पातरल इवयानपा रे वक्त कट पड़ी एचरि रोम मेलीसाकूड़ा ओर मारे सईस कट पड़ी एील नील इतक वह कट पड़नों वड़ की அடுத்தது ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு மைதா மாவு அடுத்தது அரிசி மாவு கொஞ்சம் உளுந்து மாவு இதுதான் இப்ப நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப எப்படி செய்யிறது அப்படிங்கறத பார்க்கலாம் mix பண்றதுக்கு ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம வெங்காயத்தை இதல சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுங்க இந்த பாருங்க இந்த மாதிரி உதிர்த்து உதிர்த்து எடுத்து வச்சுங்க அப்பதான் வெங்காய வடைக்கு வந்து அது சரியா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா உளுந்து மாவு எல்லாரும் வந்து வெங்காய வடையில மைதா மாவு அரிசி மாவு இது ரெண்டு மட்டும் தான் போடுவாங்க நம்ம கொஞ்சம் இதல உளுந்து மாவு வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு நீங்க தனியானா உளுந்து அரைச்சிட்டு கஷ்டப்பட வேண்டாம் நம்ம வந்து இட்லிக்கு மாவு அரைக்கக்குள்ள ஒரு கை மாவு அளவுக்கு எடுத்து வச்சீங்கனாவே நமக்கு இதுக்கு இந்த வடைக்கு வந்து யூஸ் ஆயிடும் இப்போ இந்த வெங்காயத்து கூட உளுந்து மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம நான் வந்து இன்னைக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேக்கறேன் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த கருவேப்பிலை பச்சை மிளகாய் அது கூட வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை கட் பண்ணி எடுத்துக்கங்க அப்பதான் எல்லா இடத்துலயும் வந்து நமக்கு கறுவப்பிலை சாப்பிடும்போது நல்ல அந்த फ्लेवर வந்து கொடுக்கும் அதனால வந்து கறுவப்பிலை கட் பண்ணி போட்டுக்குங்க அடுத்து மைதா மாவு இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இதல சேக்கறேன் நம்ம செஞ்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து அரிசி மாவு அரிசி மாவும் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேக்கறேன் நம்ம இத கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சு பார்த்துட்டு இதனுடைய அளவு எந்த அளவுக்கு அந்த ஈரத்தன்மைக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சேர்க்க முடியும் ஓகே இப்போ நான் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துக்கேன் தேவையான அளவுக்கு salt இப்போ இதல வந்துட்டு இஞ்சி வேணுனா நீங்க நசுக்கி இது கூட சேர்த்துக்கங்க சில பேருக்கு இஞ்சி பிடிக்காது அதனால இஞ்சி சேர்க்காத செய்யறதனாலும் செஞ்சுக்கங்க இந்த வடைக்கு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கடலை மாவு மிளகாய் பொடி இதனா வந்து சேர்த்து போடுவாங்க இந்த மாதிரி ஹோட்டல்ல வந்து இப்படி தான் செய்வாங்க இது வந்து நீங்க ஒரு டைம் முயற்சி பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதல மெயினா பாத்தீங்கன்னா நம்ம போடுற மாவு எல்லாமே வந்து இந்த வெங்காயத்தை பைண்ட் பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து இதல மாவு சேக்கறோம் மத்தபடி இதுக்கு எதுக்கு மாவு வந்து அவசியம் இல்ல நம்ம கொஞ்சம் உளுந்து மாவு அது கூட சேர்த்து செய்யும்போது சாப்பிற அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி இதுல வந்து கடலை மாவு இது சேக்கறதை விட மைதா மாவு வந்து நம்ம போடுறது தான் இதளோட オリジナル டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் பெரும்பாலும் வந்து இது கிராமத்து டீ கடைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெங்காய வடை கிடைக்கும் பாருங்க இப்ப கொஞ்சம் சேந்தாப்புல வரல கொஞ்சம் தண்ணியா இருக்கு இப்ப வந்து நம்ம மைதா வந்து இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்ப இன்னொரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதல வந்து மைதா மாவு சேர்த்துக்கறேன் கொஞ்சம் அரிசி மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தான் நம்ம வந்து இது கூட சேர்க்க முடியும் ஒரே டைம்ல வந்து சேர்த்தா நமக்கு பதம் கிடைக்காது அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து mix பண்ணிக்கங்க அரிசி மாவு வந்து கண்டிப்பா போடணும் அப்பதான் வந்து அந்த வடை வந்து நல்ல கிறிஸ்பியா வரும் நமக்கு இப்போ பாருங்க கொஞ்சம் பைண்ட் ஆயிட்டு வருது இன்னும் கொஞ்சம் மைதா மாவு இது கூட சேர்த்துக்கலாம் நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கங்க காரம் வந்து உங்களுடைய விருப்பம்தான் நீங்க காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஓகே இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு வரணும் இது
பாருங்க நல்லா ஒட்டுது. இந்த அளவுக்கு வரணும். இப்போ அடுத்தது என்ன செய்யறதுன்றதை பார்க்கலாம். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ போதுமான அளவுக்கு சூடு இருக்குது. இப்போ போட்டுடலாம். கையில் கொஞ்சம் தண்ணி நனைச்சிக்கிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த மாதிரி வந்து வடை போல் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிட்டு போட்டுடலாம். நீங்கள் லைட்டாக கையில் தண்ணி தொட்டுக்கிட்டிங்கன்னா கையில் வந்து ஒட்டாத வரும். நம்ம ரெண்டு கை வச்சு செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நாலு விரலில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே வடை சைஸ்க்கு வந்துடும். அது நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தட்டிட்டு இப்போ போட்டுடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை போட்டுட்டு அடிக்கடி வந்து பரட்டி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்தோடனே வந்து பரட்டி விட ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இது ஒரே சைட் போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு கலர் வந்த உடனே பரட்டி விட்டுடுங்க. ஃபுல்லாக வேகிற அளவுக்கு விட்டால் வெங்காயம் எல்லாமே கருகிடும். அடியில் இருக்க வெங்காயம் அடிக்கடி இதை பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும். ரொம்ப வந்து சிவக்க வேண்டாம். அப்புறம் வெங்காயம்னா தீஞ்சிட்டு கசக்கும். அதனால் இந்த பதம் பார்த்து கரெக்டாக எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காய வடை ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.